கொரோனாவால் ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டாலும் டி20 உலகக்கோப்பை தொடர் ரத்து செய்யப்பட்டாலும் சரி, ரசிகர்கள் அவற்றையெல்லாம் குறித்து பெரிதாக கவலை கொள்வதாக தெரியவில்லை. கிரிக்கெட் உலகில் இந்த செய்தியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் என கடந்து சென்று விடுகின்றன. ஆனால் கிரிக்கெட்டே ஓய்ந்தாலும் ஒரு பேச்சு மட்டும் ஓயாது போல தோன்றுகிறது. அதுதான் தோனியின் ரிட்டையர்மெண்ட் குறித்த பேச்சுக்கள். தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் பங்கேற்று பல மாதங்களானாலும் அவற்றை சுற்றி பேச்சுக்கள் கிரிக்கெட் உலகில் நாள்தோறும் வலம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. 38 வயதான மகேந்திர சிங் தோனி உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடவில்லை. அதனால் அவர் அடுத்ததாக எந்த போட்டியில் விளையாடப் போகிறார் என்று அவரது ரசிகர்கள் ஏக்கத்தில் உள்ளனர். ஐபிஎல் போட்டிகளிலாவது அவர் விளையாடுவார் என்று எதிர்பார்த்தால் அதுவும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த ஆண்டு நடைபெறவுள்ள டி20 உலகக்கோப்பை தொடரில் தோனிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது குறித்து முன்னாள் வீரர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அண்மையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் டி20 உலகக்கோப்பைக்கான போட்டியில் தோனி இடம்பெற வேண்டும் என நான் நிச்சயம் விரும்புகிறேன், ஆனால் அது நடைபெற பெரும்பாலும் வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது என தெரிவித்திருந்தார். கிரிக்கெட் விமர்சகரும் வர்ணனையாளருமான ஹர்ஷா போக்லே கிரிக்பஸ் இணையதளத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் தோனியின் இந்திய கனவுகள் முடிந்துவிட்டதாகவே நினைக்கிறேன். டி20 உலகக்கோப்பை நடக்கும் செப்டம்பர் அக்டோபரை தோனி குறிவைக்கவில்லை என நினைக்கிறேன். ஒருவேளை அவருக்கு ஐபிஎல் பிரதானமாக அமைந்திருந்தால் அதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும், ஆனால் அந்த நிலைமை தற்போது கடந்துவிட்டது என நினைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே இந்திய அணியின் முன்னாள் வீரரான வாசிம் ஜாஃபரும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான பிராட் ஹாக்கும் தோனி இப்போதைக்கு ஓய்வு பெற மாட்டார் என்று அவருக்கு ஆதரவாக கருத்துக்களையே தெரிவித்து வருகின்றனர். இந்திய ஒருநாள் போட்டி மற்றும் டி20 போட்டிகளுக்கு கேஎல் ராகுல் நியூசிலாந்து போட்டியின் போது சிறப்பாக செயல்பட்டார். எனவே ரிஷப் பண்டுக்கு கூட நியூசிலாந்து தொடரின் போது போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படும் ரிஷப் பண்ட் சிறப்பாக விளையாடவில்லை. இதனால் தோனிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் அணியில் அவரை எந்த இடத்தில் களம் இறக்குவீர்கள் என்று வீரேந்திர சிங் சேவாக் கேள்வி எழுப்பியிருந்தார். தோனி இந்திய அணியில் மீண்டும் இடம்பெறுவது கடினம் என்ற சூழலில் அவரது நண்பர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் ஓய்வு குறித்து தோனியிடம் கேட்டால் அவர் கோபப்படுகிறார். இந்தியாவில் இப்போதும் அவர்தான் மிக வேகமான விக்கெட் கீப்பர் என்று அவர் நம்புகிறார் என தெரிவித்துள்ளார். நண்பரே இத்தகைய தகவலை தெரிவித்துள்ளதால் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தோனி நிச்சயம் இன்னொரு ரவுண்ட் வருவார் என எதிர்பார்க்கலாம்.